ரெண்டாவது வாசிங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:15 வாசிங்கள். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். இது அடுத்த பிரச்சனை வரும். இப்போ இவர் கர்த்தர் சொல்ற தேசத்துல தான் குடியிருக்கிறாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் விதை விதைக்கிறாரு, 100 மடங்கு பலன் வருது. இதை பார்த்து ஒரு கூட்டத்துக்கு போறாம அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவனுக்கு ஆட்டு மந்தையும், 14 அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவைகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது நீங்கள் பஞ்சத்துக்கு நடுவில் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் உயர்த்தப்படும் போது உங்களை சுற்றிலும் எல்லா சாதகமான ஆட்கள் இருக்க மாட்டா, உங்க மேல பொறாமப்படுகிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும். கர்த்தர் உயர்த்துவார் உங்களை, அவர் தான் தூக்கி மேல உட்கார வைக்கிறாரு. ஆனா அவனுக்கு நம்ம மேல கோபம் வரும், இவன் மட்டும் என்ன மேல போயிட்டே இருக்கிறான், இவனை மட்டும் என்ன எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குது, இவன் மட்டும் என்ன சந்தோஷமாவே இருக்கிறான், இவன் சர்ச்சு மட்டும் ஏன் பெருகிக்கிட்டே இருக்குது. பொறாம, நாம வனாந்தரத்துல கடந்து வந்தது அவனுக்கு தெரியாது, பஞ்சத்துல வித விதைச்சது அவனுக்கு தெரியாது. கர்த்தர் நம்மளை உருட்டி பெரட்டி தான் கொண்டாந்துருக்கிறார். உபத்திரவத்தில் நீங்கள் வரும்போது ஒருத்தனும் உங்கள் கூட இருக்கவே மாட்டான். கண்ணீரில் நீங்கள் வரும்போது ஒரு வயல உங்களோட இருக்க மாட்டான். நீங்களே தனியாக உருண்டு பெரண்டு கஷ்டப்பட்டு மேலே வந்து உக்காருவீங்க. அந்த நேரத்தில் உங்கள் மேலே ஒருத்தனுக்கு பொறாமை வரும் பாருங்க. திடீர்னு இவன் மேலே வந்துட்டாம்மா, நம்ம எங்கே திடீர்னு மேலே வந்தோம், நம்ம உருண்டு பெரண்டு மேலே வர்றதுக்கு 15 இருக்கும், நம்ம மேலே ஒரு பொறாமை. அது யாருக்கு இருக்கும் தெரியுமா, கூட இருக்கிறவங்களுக்கு இருக்கும், மற்றவங்களுக்கு இல்லை. அதே தேசத்தில் குடியிருக்கிறவனுக்கு கூடவே அவன் தான் சொன்னான், என் கூட நீ இருன்னா. அவனுக்கே இவன் மேலே பொறாமை, ஏன், உன் ஆசீர்வாதத்தை கண்டு ஆஃபீஸில் நீ போய் சேரபோது ஆண்டவர் உன்னை உயர்த்துறத பார்த்து அல்லது உனக்கு கூட ஆண்டவர் இருக்கிறத பார்த்து மற்றவனுக்கு என்ன ஆகுது, பொறாமை வருது. உடனே என்ன பண்ணாங்களாம் தெரியுமா, அடுத்த வசனம் சொல்லுது, அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின துறவைகளை எல்லாம் தூர்த்து போட்டார். பல நேரங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிச்சிருப்பீங்க. என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா சொத்து எதுவுமே எனக்கு வரலையே, அவங்க கொடுத்துட்டு போனதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களே, எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டாங்களே, என்னை எங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் தனியாக விட்டுட்டாங்களே, என்னை ஒன்றுமே இல்லாமல் நடுத்தரில் நிறுத்திட்டாங்களே, அவங்க நிறுத்தும் போது ஏன் கர்த்தர் சும்மா இருந்தார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, அவங்க எல்லாம் அவங்கள தனியாக விரட்டி விட்ட போது இந்த கர்த்தர் சும்மாவே இருந்தார், பார்த்துக்கிட்டே இருந்தார். அபிமேலேக்குடைய ஆட்களை வந்து மண்ணை தூக்கி போடுறான், துறவை மூடுறான், தூர்த்து போடுறான், நீ பாட்டு மூடிட்டே வா, நீ மூட. பல நேரத்தில் உனக்கும் எனக்கும் விரோதமாய் அப்படித்தான் எழும்புவாங்க, நம்ம மேலே பொறாம, நமக்கு ஒன்றுத்தையும் கொடுக்க மாட்டாங்க. நானும் என்னுடைய நண்பர்கள் ஒரு 2-3 ஒரு நாள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் 4 ஒரு ஒத்துமை இருந்துச்சு, 3 என்ன ஒத்துமைனா, ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம், ஏன் நம்முடைய அப்பாக்கள்லாம் நமக்கு ஒன்றுமே வச்சுட்டு போகல, உட்காந்து யோசிக்கிறோம், அப்போ தான் யோசிக்கிறோம், யாருடைய அப்பாவும் யாருக்கும் ஒன்றும் கொடுத்துட்டு போகல. அதில் ஒரு நண்பன் சொன்னான், உங்களுக்காவது கொடுத்துட்டு போகல, எங்கள் அப்பா எனக்கு கடன் வச்சுட்டு போயிருக்கிறார், உங்களையாவது உங்கள் அப்பா சும்மா விட்டார், எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, கடனோடு விட்டுட்டு போயிட்டார். இப்படி பேசிகிட்டே இருக்கிறோம். நான் ரொம்ப யோசித்தேன், ஏன் நமக்கு மட்டும் ஒன்றும் கிடைக்கல, எங்கள் அம்மா வழிய சைடில் எங்கள் அப்பா வழி சைடில் வர வேண்டிய எதுவும் எனக்கு வரல, எல்லாத்தையும் ஏமாற்றி எடுத்தாச்சு, இல்லை தூர்த்து போட்டாங்க, கொடுக்காமல் போயிட்டாங்க, ஏமாற்றி ஏதோ ஒன்று நடந்துருச்சு. ஆனால் ஒன்று ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு யோசித்த போது ஆண்டவர் சொன்னார், நான் தான் அந்த அனுமதி கொடுத்துருக்குறேன். ஏன், அவன் வெட்டின துறவை நீ வச்சிருந்தா அது உங்கள் அப்பாவால் வந்த ஆசீர்வாதம் தான். இப்போ நீ துறவு வெட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற, அப்போ தான் நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னு பைபிள் சொல்லும், உலகம் சொல்லும், உன்னை பார்க்குறவன் சொல்லுவான். அப்பாவோட ஆசீர்வாதம் வரக்கூடாதா, அப்படி அல்ல. அப்பா நீதிமானாக இருப்பார், பரிசுத்தவனாக இருப்பார், அவர் உண்மையாக உழைச்சிருப்பார், கிடைச்சிருக்கோம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒன்றும் இல்லாவிட்டாலும் கவலைப்படாதிருங்கள், உன்னை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விட்டுட்டானா கவலைப்படாதீங்க,
ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொல்கிறான்னா சந்தோஷப்படுங்க. எனக்கு ஒரு துறவை கத்தர் வெட்ட போகிறாரு, அது எனக்குன்னு வெட்டுற துறவு, அதை தோண்ட அதை தூர்த்து போட யாராலையும் முடியாது, அது என்னுடைய துறவு. அப்படியே நிறைய பேர் நம்மளை பற்றி பல நேரங்களில் சொல்லும் போது என்ன, அவங்க அப்பா நிழலில் வந்தவருங்க, அவங்களுக்கு அவங்க அப்பா எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டாரு, அவருக்கு என்ன கவலை? உண்மைதான், ஆனால் பஞ்சத்துக்கு நடுவில் எத்தனை அப்பா வச்சுட்டு போனதை பையன் நாசம் பண்ணிட்டான், எத்தனை அப்பா வச்சுட்டு போனதை பிள்ளைகள் நாசம் பண்ணிட்டு ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாங்க, ஆனால் கர்த்தர் நமக்கோ அதை இருக்கும்படி கிருபை பாராட்டினார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி ஒருவேளை உன் தாய் தகப்பன் வழியாக எதுவும் வராமல் போனாலும், இருந்ததை எல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டாலும், ஒருவேளை உன் தாய் தகப்பன் உனக்கு வச்சுட்டு போனதை அவர்கள் உன்னை ஏமாற்றி கொண்டு போனாலும், கேஸு போட்டு வாங்கிவிட்டாலும், உன்னை நடுத்தருவில் நிறுத்திவிட்டாலும், கவலைப்படாதிரு, உனக்கொன்று ஒரு துறவு உண்டு, அதை கர்த்தர் வெட்ட வைப்பாரு, அந்த துறவை தூர்த்து போட ஒருத்தனாலையும் முடியாது, அது கர்த்தர் உனக்கு கொடுத்த துறவு, அதுதான் நிரந்தர துறவு. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தாங்க பெரிய ஆசீர்வாதம். ஒரு விஷயத்தை பயணீர் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதை உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார்.